இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு உலகின் விலை உயர்ந்த அரிசி. அரிசி என்ற தானியம் நம் தமிழர் உணவு மரபில் பின்னி பிணைந்த ஒரு பொருள். நம்முடைய உடலின் தேவையை 75% அரிசியே பூர்த்தி செய்கிறது. இன்று நாம் உண்ணுகின்ற அரிசி இயந்திரங்களால் சுத்தம் செய்யப்பட்டு மிகுந்த பளபளப்புடன் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் பழங்காலத்தில் அறுவடை செய்த நெல்லை முந்தைய நாளில் நீரில் ஊற வைத்து பின்பு பெரிய கொதி கலன்களில் வேக வைத்து நிழலில் உலர்த்தி நன்கு காய்ந்த பின்பு உரலில் இட்டு உலக்கையால் கையால் குத்தி மேல்தோல் மற்றும் உமியை மட்டும் நீக்குவார்கள். அரிசியின் மேற்பரப்பில் ஒட்டியுள்ள மெல்லிய தோல் பகுதியை நீக்க மாட்டார்கள். இந்த வகையில் உரலில் இட்டு உலக்கை கொண்டு கைகளால் குத்தி தயாரிக்கப்படுவதால் இதனை கைக்குத்தல் அரிசி என்றார்கள். இவ்வகை அரிசியில் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்து இருந்தது. இன்று இவ்வகை அரிசியை எவரும் பயன்படுத்துவது இல்லை. இயந்திரங்களினால் பாலி செய்யப்பட்ட அதீத வெண்மை நிறத்தோடு கூடிய அரிசியையே மக்கள் விரும்பி வாங்கி உண்கிறார்கள். நாவின் சுவைக்கும் எளிமையான சமையலுக்கும் ஏற்ற வகையில் இருப்பதால் இவ்வகை அரிசியை நாடுகிறார்கள். உண்மையில் நாம் வெறும் சக்கையைத்தான் உண்கின்றோம். சரி, உண்மையை புரிந்து கொண்டு கைக்குத்தல் அரிசி சமையலுக்கு மாறலாம் என்று நினைத்தால் அதன் விலை தற்போது கிடைக்கின்ற அரிசியின் விலையை விட 2-3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. தற்போது உள்ள பொருளாதார சூழலில் இவ்வளவு அதிக தொகை செலவிட்டு பெற முடியாது என்பதால் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசிகளையே வாங்கி உண்டு வருகிறோம். உலகிலேயே மிக விலை உயர்ந்த அரிசி எது தெரியுமா? கின்மேமை பிரீமியம் என்ற ரகம்தான் விலை உயர்ந்த அரிசி. 1 கிலோ கின்மேமை பிரீமியம் அரிசியின் விலை சுமார் 7000 ரூபாய். இது கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. ஜப்பான் நாட்டில் உள்ள டோயோ ரைஸ் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் இதை விற்பனை செய்கிறது. 5R8 பொன்னி இதுபோல ஏதோ ஒரு வகை ரகம் என்று இதை நினைத்துவிட வேண்டாம். கின்மேமை என்பது ஒரு டெக்னிக், அதாவது முறையின் பெயர். இந்த முறையை பயன்படுத்தி நெல்லிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் அரிசியில் அனைத்து முக்கிய ஊட்டச்சத்துகளும் நிறைந்திருக்கும். புரியும்படி சொன்னால், கைக்குத்தல் அரிசி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? மிகப்பெரிய உரலில் இட்டு உலக்கை கொண்டு குத்தி தயாரிக்கப்படுகிறது. இந்த செய்முறை போன்றே ஜப்பான் நாட்டில் பயன்படுத்துகின்ற ஒரு முறையின் பெயர்தான் கின்மேமை டெக்னிக். பீஸா பர்கர் என்று சென்றுவிட்ட நம் இளைய சமுதாயத்திற்கு கைக்குத்தல் அரிசி என்பது ஒரு அபூர்வ பொருள். இவ்வளவு ஏன்? நாம் அன்றாடம் உண்ணும் சாதாரண அரிசி எங்கிருந்து வருகிறது, எப்படி தயாராகிறது, நெல் எப்படி பயிரிடப்படுகிறது போன்ற கேள்விகளை கேட்டு பாருங்கள். பெரும்பாலும் தெரியாது என்றே கூறுவார்கள். ஏன்? நம் கல்வி முறை அப்படி இருக்கிறது. இன்றைய இளைஞர்களின் அறிவு 4 சுவற்றுக்குள் சோதனை சாலைக்குள்ளேயே முடிந்து விடுகிறது. இயற்கை சார்ந்த ஆராய்ச்சியும் அறிவும் அவர்களுக்கு தரப்படவில்லை. இயற்கை கொடுத்த கொடையை நாம் நம் வசதிக்கு ஏற்ப கொச்சைப்படுத்துவதில்தான் எவ்வளவு இச்சை கொள்கிறோம். கைக்குத்தல் அரிசியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஜப்பான் நாடு அதை நவீன எந்திரங்களினால் தக்க வைத்து உள்ளது என்ற செய்தி பாராட்டுக்குரியது. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.